can see how quickly the days are passing. நாட்கள் மிகவும் கெதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்லை, எஸ், அதையும் இந்த தேவன் நம்முடைய டேடியும் எங்களுடைய எஜமான் யேசுவாவும் ஒன்றாக எங்களை வழி நடத்தி அந்தந்த நாளுக்கு தேவையான அந்த சாப்பாடு எங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் நன்றியாக இருப்போம். இந்த வார்த்தை இல்லாமல் நாங்கள் ஜீவிக்க முடியாது. மனுஷன் வைத்து சாப்பாட்டினால் மட்டுமல்ல, அறி உயர்ந்த தேவனின் வாயினாலே புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். குறிப்பாங்க யோவான் புத்தகத்தில் இருந்து யேசுவா அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தையை நாங்கள் கட்டாயம் பார்க்கத்தான் மட்டும் அதை குறித்து நாங்கள் அறிந்து பார்த்தோம். அது நான் சுயமாய் வரவில்லை, அவர் என்னை அனுப்பினார். டேடி, என் சுயமாய் நான் வரவில்லை. பல வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் அதை கவனித்தோம். எத்தனையோ வேத வாக்கியங்கள் அவர் அதை சொல்லிக்காட்டி இருக்கிறார். அவளை நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அவர் அனுப்பினார். என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். பல நிச்சயப்படுத்தும் வார்த்தைகளை கூறினார். ஓகே, யேசுவை விசுவாசித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதுக்கு அவர் பிதாவின் இடத்தில் இருந்து வந்தார் என்றும் அவரே அவரை அனுப்பினார் என்றும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன கொண்டு வந்த வார்த்தைகள் யேசுவாவின் வார்த்தைகள் எல்லாமே அதி உயர்ந்த தேவனின் வார்த்தை. அவைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் செல்வது, அதுதான் யேசுவாவை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது என்று சொன்னால் அர்த்தம். வேத புத்தகத்திலே பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவா அவர்தான். பல கிறிஸ்தவர்கள் விசுவாசித்திருக்கிற இயேசு கிறிஸ்து வேத புத்தகத்திலே இல்லை. இலங்கை மட்டுமல்ல, இந்தியாவும். They all painted a different picture about the true son of the Elohim. உண்மையான அதி உயர்ந்த தேவனின் மகனை வித்தியாசமாக படங்கள் வர்ணங்கள் போட்டு அவரை பெயிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு அறிவித்து இன்று வரை அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். அதான் யேசுவா யோவான் புத்தகத்திலே 7:37 38 வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி
என்னை விசுவாசிக்கிறவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ, வேதவாக்கியம் என்ன சொல்கிறது, அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாயிருந்தார், வார்த்தையானவர் மனுஷனானார், தேவன் அவரை அனுப்பினார், மகன் டாடி அல்ல, டாடி மகன் அல்ல, யேசுவா எந்த வார்த்தையும் தானாக பேச சொந்த சித்தத்திலே அனுமதிக்கப்படவில்லை. இவை எல்லாவற்றுக்கும் உறுதியாட்சாட்சியாக உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். அவர் பேசிய வார்த்தைகளிலே இருந்து, கொடுத்த கட்டளைகளிலே இருந்து நாம் எப்படி பேச வேணும், எப்படியாய் ஜபங்களை ஏறெடுக்க வேணும், யாரை தொழுது கொள்ள வேணும், எப்படி அதிகாரம் செலுத்த வேண்டும், இவையெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாங்கள் அவரை ஆராய்ந்து இன்னும் வெளிச்சத்தை பெறலாம். அதி உயர்ந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று கட்டாயம் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். அதான் நான் சொல்லுகிறேன், கோபம் அடைந்தால் கோபம் அடையற்றும் யாராவது தங்களை தாங்களை போதகர்களாக்கினவர்கள் அல்லது மற்றவர்களும், உண்மை உள்ளவன் கோபிக்க மாட்டான், ஆராய்ஞ்சு பார்ப்பான், உயிர்கள் இப்படி இருக்குதா. உண்மையை விரும்புகிறவன் உண்மையின் வாசலாக வாசலுக்கூடாக மந்தை தொழுவத்துக்குள்ளே போனவன் அவன் கோபம் அடைய மாட்டான். உண்மை உள்ளவன் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசுவா சொன்னார், 18:37 யோகனான். பொய்யர்கள் தான் திமறுவார்கள், தங்களை தாங்களே மெய்ப்பனோ போதகனோ அப்போஸ்தலனோ தன்னை தானே ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி இருக்கிறவன் மிரட்டுகிறவர்கள், அவர்கள் மற்றவர்கள் அவர்களை நம்பட்டும் அப்படியா பெயர் பார்த்திருக்கிறார். யேசுவை தான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்ல இல்லை, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எழுப்பப்பட்டாலும் டாடியின் மூலம், பாகவும் 18:19 என்னெல்லாம் நடக்கு, ப்ரொஃபட் சோயின்சோ, ஓ பாஸ்டர் சோயின்சோ, பாஸ்டர் ஷெப்பர்ட், ஷெப்பர்ட் இன் இங்கிலீஷ், அண்ட் இன்னும் மொழிபெயர்ப்பவர்களே பிஷப், கருப்பாக்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள், பாஸ்டர் சொல்ல மாட்டார்கள், பிஷப் சோயன்சோ என்றார் பாஸ்டர் மெய்ப்பன். வெல் டுடே ஐ அம் கோயிங் டு நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தேனோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. Yeah, I missed one scripture. நேற்று ராத்திரி எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார். இந்த காலையிலும் அதை உறுதிப்படுத்தினா நாம் மறக்கக்கூடாதுன்னு. யோகனான் 17:8 John chapter 17 verse 8 நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யால வேண்டி டாடியிடத்தில் இருந்து வார்த்தைகளை
எங்காலே சுவிசேஷர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த வார்த்தையை அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதை அவர்கள் கொடுத்தார்கள். அதுக்குத்தான் பேர் த டாக்டரின் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர்கள் போதனை, யேசுவாவின் போதனை. யேசுவாவின் போதனை, டாடியின் போதனை, என்னுடைய போதனை என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. யோகனான் 7:16-17, சோ இங்கே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை அவர் சொன்ன வார்த்தைகளை வழிகளை புத்திமதிகளை உண்மையை போதனையை சாட்சிகளை பிரமாணங்களை டொரா ஆலோசனைகள் புத்திமதிகள் எல்லாம் டாடி கொடுத்து விட்டார். ஆலோசனை புத்திமதி சொல்லி இருக்கிறேன், வேணுமென்றால் டாடிக்கு சித்தமானால் நான் அதை தனியாக அதை நாங்கள் படிக்கலாம். ஒரு புத்திமதி சொல்றேன் கேளுங்க, யாராவது உன்னை ஒரு விருந்துக்கு உன்னை அழைத்திருந்தால் நீ உடுத்தி விருந்துக்கு ஏற்ற ஒரு உடுப்பு, வேலைக்காரன் இதை போட்டுட்டு போகக்கூடாது, அது இங்கே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அங்க போய் யேசுவ சொல்றார், நேரடியா போய் முன்வரிசையில் முன்னுக்கு இருக்கிற கதிரையில் இருக்காது. எத்தனை பேர் வாச்சிங்க, முன்னால போய் இருக்காது. அவன் எஜமான் வந்து பார்த்துட்டு அது வேறாருக்கு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்குது என்று சொல்லி உன்னை வேறு ஒரு இடத்துக்கு அனுப்புற நேரத்தில் உனக்கு வெக்கமா இருக்கும் எல்லாருக்கும் முன்னால. அப்படி செய்யாம நீ கடைசி சீட்ல போய் உட்காரு, நீ விருந்து கலைக்கப்பட்ட நேரம். அப்படி நீ செய்கிற நேரம் எஜமான் வந்து உன்னை பார்த்துட்டு ஏன் இங்கே இருக்கிறாய், கம் 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 எழும்பு வந்து உன்னை முன்னாலே கொண்ட இருப்பாட்ட நேரத்தில் அது உனக்கு கனமாயிருக்கும். எல்லாருக்கும் ஒன்று புக்கு, எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், எவன் உயர்த்துகிறானோ தாழ்த்தப்படுவான். இது ஆலோசனை புத்திமதி, இது கட்டளையாக கொடுக்கவில்லை. இப்ப விளங்கிட்டுதான் நீ சொல்ற, நான் கேட்க மாட்டேன். சரி, நோ ப்ராப்ளம். யேசுவாவின் வார்த்தைகளை புத்திமதிகளை ஆலோசனையை உண்மையை எல்லாமே உண்மை, எல்லாரும் கேட்கவில்லை. இப்பொழுதும் எல்லாரும் கேட்கிற மாதிரி இல்லை. நோ, உந்த தாயோ தகப்பனோ சகோதரமோ யாரோ மாமியோ மாமாவோ எவரோ நீ உண்மையை அறிந்தே நீ அவருடைய மந்தைக்குள்ளே வந்தாய் என்று வைப்போம். ஓகே, நீ உண்மையை விரும்புகிறாய், தேவன் உனக்கு கையை விரிச்சு உண்மையை கொடுக்கிறார். இன்னும் போதனையோ சபை அவங்கள பாரம்பரியத்தையோ நீ நம்பவில்லை. சரி, உன்னுடைய தாப்பன் தாய் அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள்,
வேறு மதம் அல்லது ஒரு பிபிட போகிறார்கள். பிபி என்ன பாம்பு பாஸ்டர், தங்களை தாங்களே பாஸ்டர் மேய்ப்பனாக்குனாக்கள், விளங்கிக்கொள். அவங்க தான் பிபி, அவங்க தான் நான் உண்மையை அறிவிக்க விழுந்து விழுந்து உபவாசம் அணிஞ்சமன்னாங்கள். என்ன நடந்ததோ தெரியாது. வவுனியா யாழ்ப்பாணம் அப்படி ஒரு ஆள் சேர்த்து போச்சுது. மோட்டர் பைக்கில் ஒரு வாலிபன், அவர்கள் கூட அந்த சேர்ந்து இந்த போதனைக்கு விரோதமாக ஃபாஸ்ட் பண்ணாக்கள். ஸோ அவர்கள் வேறொரு பிபிட்ட போகிறார்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப எப்படி நீ ஜெபம் பண்ண போறாய்? யேசுவாவின் வார்த்தை, என் டாடி ஒருவனை இழுத்து கொண்டாருடைய எவருமே என் அடை வரான். ஒரு கூட்டத்தை கெடுக்கிறது கண்டு பேய் சிலர் பலரை எழுத்து கொண்டு போய் கிறிஸ்தவர்கள் நான் ரட்சிப்படைந்தேன் என்று போய் உட்கார பண்ணும். அதுக்கு பிறகு வாங்கி தூக்கி அதையும் இதையும் எடுத்து அறிஞ்சு அதுக்கு பிறகு விட்டுட்டு போகும். ஸோ நீ எப்படி ஜெபம் பண்ண போற? டாடி என் தாப்பன் ஈடும் இயேசுவாவண்டையிலும் எனக்கு தெரியும். நீ இழுக்காமல் அவர்கள் வர முடியாது. நீ இழும் அந்த தடைபன்ற பெய் நீ கொடுத்த அதிகாரத்திலே வேரோட பிடுங்கிறேன். விட என் தாப்பனை வெளிய போ, இலங்கைக்கு வெளிய போ. நீ யேசுவாவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்பினாய். ஒருவன் ஒருத்தியை என் தாப்பன் டாடி இழுத்து கொண்டாரொழிய எவருமே என் அண்டை வரமாட்டான். கிறிஸ்தவ கூட்டத்தில் ஒரு மண்டபத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. அவர்களுக்கு வெளிச்சம் இருக்காது. ஆடுகளின் வெளிச்சம் அதிகம் அதிகமாய் பிரகாசித்துக் கொண்டு போகும். அவருடைய ஆடுகள் அதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற சொல்லை தவிர்க்கிறேன். என்னுடைய ஆடுகளை நான் அறிந்தும் அவைகளாலே அறியப்பட்டும் இருக்கிறேன். What a wonderful scripture. அந்த ஆடுகளுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இங்க பாருங்க பிள்ளைகள், இங்க வாங்கோ, இது மாற்றப்பட்டது. இந்த சூரிய நாள் இப்படியாகத்தான் கொண்டு வரப்பட்டது. பிள்ளைகள், நான் என் கட்டளையிலே கொடுத்தது ஏழாம் நாள் சனிக்கிழமை, அதுதான் ஓய்வு நாள். பிள்ளைகள், இனி அதிலே எனக்கு ஆராதனை செய்யுங்கண்டா. சரி டாடி, எங்களுக்கு தெரியல, எவ்வளவு காலத்து மிஸ் பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற சந்தோஷம் வாயரை சொல்ல முடியாது. நீர் எங்களுக்கு இதை அறிவித்ததுக்காய் நன்றி டாடி, தேங்க்யூ. நாலாவது கட்டளையிலே நீ போட்டு வைத்த எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதான் யோவான் ஜான் தி பேப்டிஸ்ட் சொன்னான், பருத்தலை இருந்து
Sorry about that, there was an interruption in the online. Anyway, so யாவே நம்முடைய டாடி யேஷுவா வருமா கையை விரிக்காமல் நாங்கள் ஒன்று போற மாட்டோம். So let's go over to 17. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து. Is that okay? நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இயேசுவை விசுவாசித்திருக்கிறார். சொந்த வச்சகர் ஏற்றுக்கொண்டேன். இதயத்துக்குள்ளே மாறும் 8 வருஷத்துக்கு முதல்ல நான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன். என்னத்தை விசுவாசிச்சு பெத்தகளை மாட்டுக்கொட்டியில் பிறந்தவரா? அங்கே மாடு இருந்ததோ தெரியாது, அதுகளை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை. மாடு ஆடு முதலாவது இயேசு அவரது பேர் அல்ல. நான் உம்மிடத்தில் இருந்து வந்தேன் என்பதையும் நீர் என்னை அனுப்பினீர் என்பதையும் நிச்சயமாய் விசுவாசித்திருக்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் டாடி இமாகனை அனுப்பினார். யேசுமா சொன்னார், அனுப்பப்பட்டவர் அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல. யோவான் 13 இல்லையா? நான் உங்களுக்கு சொன்னேன், வேலைக்காரன் தான் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அனுப்பப்பட்டவன் யேசுவா, தன்னை அனுப்பினவரும் அவரிலும் பெரியவர் அல்ல. பார்த்தீங்களா? எதோட கனெக்ட் பண்றாரு. நைசியா என்ன செய்தது? யேசுவாவை அவரோட தாப்பனோட சமமாக்கியது. யேசுவா சொல்றார், மெய்யான ஒரே தேவனாகிய உண்மையும் Adonai is one Lord. Adonai Eloheinu, Adonai Echad. நம்முடைய தேவனாகி யாவை ஒருவரே. பாகமம் 6:4-9. So Yeshua, அனுப்பப்பட்டவர் டாடியினால், டாடி அவரை விட பெரியவர். இதை அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். நீ விசுவாசித்தாய்? அவர் கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாமே டாடியினுடையது. Then we will come to 14. யோகனான் 17:16. உண்மை இல்லாதவர்கள், உண்மை அறிய விரும்பாதவர்கள், அடம்பிடிக்க கிறிஸ்தவர்கள் எவருமே யேசுவாவின் சொற்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அவைகள் உண்மை. உண்மையை வாசித்தவர்கள் உண்மையை அறிவார்கள் என்று எந்த இடத்திலுமே இல்லை. Just because you read the truth, you are going to know the truth. What about the Pharisees? Sadducees and Bible scholars.
பரிசேயர் சதுசேயர் வேத பண்டிதர்கள் உண்மையை வாசித்தார்களா இல்லையா? ஒவ்வொரு நாளும் யோசுவா சொன்னார், தேவனிடத்திலே நான் பெற்றுக்கொண்டு வந்த உண்மையை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல இல்லை பார்க்கிறீர்கள், மனுஷனாகிய என்னை தேவனிடத்தில் கட்டியிருக்கிற உண்மை வழி பிரமாணங்கள் ஆலோசனை வார்த்தை எல்லாம். Hello, where is the Christian church today? இவைகளை கேட்டுக்கொள்ளாமல் இருதயத்தை மூடி தங்கள் தகப்பன் யார் என்று தெரியாமல் பரிசேயர் சதுசேயர் போல கோபத்தினாலும் விரக்தியினாலும் பெருமையினாலும் நிறைந்து பிரச்சனைப்படுகிறார்கள். உண்மையை அறிவிப்பவர்களை ஓஎஸ் ஜனங்களுக்கு விருப்பமானதை சொன்னால் நீ பாராட்டப்படுவாய். அப்படியே கள்ள போதகர்களையும் கள்ள திகதர்களையும் சொன்னார் செய்தார்கள் என்று யேசுவா சொன்னார். அப்படியான போல் உங்களுக்கு தேவையில்லை. கள்ளர்கள் உண்மையை விரும்ப மாட்டார்கள். பரிசேயரை போல ஆல்ரைட், சோ நீர் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் இவ்வுலகம் அவர்களை பயத்தது. யாரை? சீஷர்களை. அது உயர்ந்த தேவன் உன்னை இழுத்து கொண்டு வந்து உண்மையானவர் யேசுவா அவருடைய குடும்பத்தை அவரை வெளிப்படுத்தி நீ அவரது உண்மையை சாப்பிட்டு அவருக்கு பின்னால போனால் உலகம் உன்னை பாய்க்கும். யூ வில் பி வெரி அன்பாப்புலர். உலகம் உன்னை எதிர்க்கும். உலகம் என்றால் உலகத்துக்கு ஒரு மாற்றமும் அடையாத கிறிஸ்தவர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எனப்பட்டவர்கள், சாத்தானை ஏற்படுத்திய ஊழியர்கள். 2 கொரிந்தியர் 11, அவனை எல்லாம் காப்பி தானே, அட்டி காப்பி. நாங்கள் கொஞ்சம் அது இது செய்கிறோம், அட்டி காப்பியாத. கொஞ்சம் படங்கள் அது இது இடையில போடுகிறோம், விளங்கப்படும், அடி காப்பி. ஈ அடிச்சான் காப்பி போடு. யேசுமா கொண்டு வந்த வார்த்தை உண்மை வழிகள் போதனைகள் புத்திமதிகள். நான் ஒரு புத்திமதி சொன்னேன், ஓடி போய் முன்னாலே ஏதாவது உண்டு. முதல்வனாய் இருக்க விரும்பினால் கடைசி ஆள் வேலைக்காரனாக இரு. தட் இஸ் அ வே டு த லீடர்ஷிப். சர்வ். ஊழியம் செய்யப்படுவதற்கல்ல, ஊழியம் செய்வதற்கே நான் வந்தேன். அதான் அவர் உட்கார்ந்து கால்களை கழுவினார். எங்களுக்கு மாதிரியை காண்பித்தது. ராஜ்யத்தின் ரகசியம் அதான், மேலே ஏறும் வழி கீழே இறங்கும்படி. That's the secret ways of the kingdom. உண்மை உள்ளவர்கள் அந்த ஒரு
கிளாஸ் அப்படியோ இதில் அந்த ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க தானே, அதை அப்படி குடிக்கிறதுக்கு உறிஞ்சி அப்படி குடிப்பார்கள். ஆசையாக உண்மையை விரும்புகிறவர்கள் கேட்ட உண்மையை அவர்கள் தங்களுக்குள்ளே அடகி வைக்க முடியாது, அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆல்ரைட், தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்தார். யேசுவா குறிப்பாக கட்டளைகள் என்று சொல்லி கொடுத்த யேசுவாவிடம் கொடுத்த வார்த்தைகள் இது, நாங்கள் கொஞ்சம் பார்க்க போகிறோம். யேசுவா இயேசு கிறிஸ்து அந்த முழுக்க ஞானஸ்தானம் பெற்றதுக்கு பிறகு அந்த ஜீசு நாசரேத்தில் அந்த முழுக்க ஞானஸ்தானம் அங்கே போடப்படவில்லை. அது அந்த டைரக்டருக்கு சரியா தெரியவில்லை. ஸோ இமர்ஷன் பேப்டிசம், இது இமர்ஷன் அல்ல. ஓகே, எனிவே அதில் இருந்து அவர் ஊழியம் தொடங்கியது. யார் சொல்லுவீங்க யேசுவா அவரது வாயை திறந்து டடி அவருக்குள்ளே வானங்கள் திறக்கப்பட்டு டடி பரிசுத்தாவியாக அவர் உள்ளே வந்து இறங்கினார். பரிசுத்தாவி தான் டடி, டடி தான் பரிசுத்தாவி. அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் வாயை திறந்து ஜனங்களுக்கு முதலாவது சொன்ன வார்த்தை, முதலாவது வாட் இஸ் இட், மனம் திரும்புங்கள். Repent. முதலாவது வாயை திறந்து சொன்னது, He never said, உங்களுக்கு சமாதானம், Praise the Lord. முதலாவது வார்த்தை மனம் திரும்ப. மேக் எ யூ டர்ன். சில சந்திகளில் யூ டர்ன் எடுக்க முடியாதுன்னு போட்டிருப்பார்கள். ரோட் ரூல்ஸ் அது நமக்கு தேவையில்லை. நீ போகும் வழியை விட்டு மனம் திரும்ப, அதை குறித்து நாங்கள் பார்க்க வேணுமாறு இருந்து எதை விசுவாசிக்கிறதுக்கு முன் ரிபென்ட், மனம் திரும்ப. இதுதான் அவர் வாயினாலே வந்த முதல் சொல். அப்படியே செய்யும்படி அதி உயர்ந்த தேவன் அவர் டாடி அவருக்குள்ளே இருந்து சொன்னார். ஓகே, சோ பிள்ளைகள், யேசுவாவின் வாயாலே வந்த முதல் சொல் மனம் திரும்ப. இந்த முதலாவது சொல் ஜனங்கள் மனம் திரும்பும்படி, we will come to that, அப்படி என்றால் என்னண்டு, எப்படியாங்க இன்று வரை கிறிஸ்தவ கூட்டங்களை அமெரிக்கா கனடா அங்கே உள்ள வெஸ்ட் போதகர்கள்
பேய் அவர்கள் இடத்தில் இருந்த திரடி அதே விதமான போதனை இங்கால வந்து மனம் திரும்புங்கள் என்ற சொல் எங்கேயும் இல்லை, ஒரு இடமும் இல்லை. ஏண்டா எல்லாரும் யஷுவா போல இருக்கிறார்கள், பாவம் அற்றவர்களாக எல்லாருமே யஷுவாவின் நிபந்தனைப்படி அவருக்கு பின்னாலே போகிறார்கள். மத்தியாகு 16:24, மார்க்கு 8:35, லோக்கா 9:23, 14:27, எல்லாரும் போகிறார்கள். ஆயினாலே தேவையில்லை. மனம் திரும்பாதவர்கள் அது போக முடியாது. அதான் சொன்னார், ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால். அது பிறகு சொன்னது, முதல் வார்த்தை ரிபென்ட், மனம் திரும்பு. யேசுவுக்கு முன்னாலே வழியை ஆயத்தப்படும் படுத்தும்படிக்கு சகரியா எலிசபெத்தின் மகனாகிய ஜான் தி பேப்டிஸ்ட் அவனுக்கு கொடுத்த வார்த்தை எது? மத்தேயு 3:4, யோவான் ஸ்நானகன் இந்த ஏழுமுக போட்ட வார்த்தைக்கு வேறொன்று பார்க்க வேண்டி இருக்கு. ஸ்நானம் ஹிந்து, we have to see, அபிஷேகம் என்ற சொல் சரி வராது. எத்தனையோ அபிஷேகங்கள் இருக்கு முண்டங்களுக்கு. நீ இந்த சமயத்தில் இருந்து வந்திருந்தார் உனக்கு தெரியும். திருமலுக்கு கொடுத்த யோமான் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து அவன் சொன்ன முதல் சொல் பிள்ளைகள் என்னது? மனம் திரும்புங்கள். புத்தகம் வாசிக்க தெரிஞ்ச எல்லா பிள்ளைகளும் கள், Today is Sabbath day, I know you will be at home. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீர்கள், அது மற்றாங்கள் நேரடியாக கேட்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஸ்விட்சர்லாந்து ஆர் எனி அதர் பிளேஸ், பாரிஸ், தே கோ டு கெட் அப் ஏர்லி மார்னிங் 5 or 6 o'clock, 5:30. ஸோ திருமலுக்கு கொடுத்து ஜான் யோகனான் மனம் திரும்புங்கள், டாடி கொடுத்த வார்த்தை. அவன் பரிசுத்தாவியில் அணை நிரப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன். மனம் திரும்ப, அப்ப இதை பார்க்கத்தானே வேணும். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே மனம் திரும்பன்னா எனக்கு தெரியும், ஒரு சாங் உதயம் நான் மனம் திரும்பன்னு சொல்ல மனதிருப்ப
முதல் சொல் மனதிருபங்கள். மோட்சத்துக்கு போக நேரம் சமீபமாயிருக்கு, இல்லை வான ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. வான ராஜ்யம் பூமிக்கு வருகிறது, தேவனுடைய ராஜ்யம். அதனாலே தான் மத்தியாகு 6:9-10 அப்படியாக ஜெபம் பண்ணும்படிக்கு சொன்னான். Let your kingdom come. பூமிக்கு தேவையானது a change of kingdoms. இப்பொழுது இருக்கும் பிசாசன் ராஜ்யம் அகற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கும் தேவனுடைய ராஜ்யம். அட்டிச்சு உடச்சு கொண்டுதான் மாறும் ராஜ்யங்கள். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து தேவனுடைய ராஜ்யம் உடைக்கும். அந்த கால் பகுதியில் அந்த சிலை மனுஷனுடைய வித்தியாசமான ராஜ்யங்கள், பல தேசங்களின் ராஜ்யங்கள். இந்த வார்த்தை போகும் இடத்திலே அங்க குணப்படுத்துதலையும் விடுதலையும் ஏற்படுத்துவீராக. டடி, அங்க இருக்கிற ஒளிந்து மறைந்திருக்கிற பேய்கள் வா வெளியாலே. இந்த வார்த்தையை கேட்கப்படாமல் தலையை சுத்தம் பண்ணுகிற பேய் வா வெளியாலே. அந்த வீட்டை விட்டு வெளியேறு, இலங்கையை விட்டு வெளியிலே போகும். ஜெயிக்கப்பட்ட சூரியத்தை உண்டாகிறேன் யேசுவாவின் பெயரில். யேசுவா யெகோவா அந்த பெயரில் உண்டாகிறேன். வா வெளியே விடு. அந்த பிள்ளை வார்த்தையை கேட்கட்டும், என் வார்த்தையை பருகட்டும். நரவழியில வழியா, இன் தி நேம் ஆஃப் யேஷுவா தி மெஷாயா, யேஷுவா யெகோவா, இலங்கை விட்டு போ. சோ திருமலுக்கு கொடுத்த ஜான் அவனுக்கும் அதே வார்த்தையும், மனம் திரும்புகள். யேசுவா திருமுழுக்கு எடுத்ததுக்கு பிறகு தேவனுடைய கட்டளையின்படி மத்தியாகு 4:17 மத்தையு 7:3 கொடுத்த பெயர் மத்தியாகு, எபிரிய பெயர். அவன் ஒரு எபிரியன், யூதன். மத்தியாகு 4:17 நான் வாட்ச், அது முதல் யேசுவா மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அறிவிக்க தொடங்கினார். தமை குறித்து ஒன்று சொல்லவில்லை. யவனான் சேம் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், மனம் திரும்புங்கள். நோ,
is a repent, for the kingdom of heaven is near. இந்த பூமிக்கு தேவையானது தேவனுடைய ராஜ்யம், நீதி உள்ள ஒரு அரசாங்கம் ஆள வேணும். இருள் சூழ்ந்த நேரம் புலம்பும் சிருஷ்டிகள், those animals eating one another. தண்ணி குடிக்க வந்தது ஆபத்து. இதக்கமும் ஒடுக்கமும் உள்ள ஒரு அதி உயர்ந்த தேவன், அவரும் மகனும் இப்படியான ஒரு பூமியை சிருஷிப்பாங்களா? இப்படியான ஒரு நிலைமை? நோ, இது பறப்பையின் சுவாபம் அதுகளுக்குள்ள வந்தது. இந்த பறப்பை தான் இப்பொழுது ஆளுக செய்யுது. சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை அடையுது. கலகம் நிறைந்த உலகம், so we see the same message. John the Baptist, உற்று சொல்லு கூட்டையும் இல்லை குறைக்கையும் இல்லை, மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வான ராஜ்யம் சமீபம். யேசுவா, மன திரும்புங்கள், வரலோக ராஜ்யம் சமீபம். அவர் சொல்லி போட்டாரு, அதோட நான் சொல்றதா இல்லை? He said the same thing. நான் கொஞ்சம் மாத்தி சொல்லுவோம். நோ, பரலோக ராஜ்யம் கெதியிலே வருகிறது. நோ, அப்படியானால் இந்த மனம் திரும்புங்கள் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பல காரியங்களுக்கு கூட நாங்கள் இதை பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏனென்று கேட்டால், கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்பட்ட ஜனங்களுக்கு நடுவிலே போதகர்கள் எனப்பட்டவர்கள், பாஸ்டர்ஸ், மனம் திரும்புதல் மறைந்து போய் இன்றைக்கு வர யேசுவா கொண்டு வந்த பிரதானமான இந்த போதனை, இந்த கட்டளை, இஸ் அ கமாண்ட், ரிபென்ட். மனம் எங்களுக்கு தெரியும், திரும்புதல் மனுஷன் ஆவி அல்ல, ஆத்மான்ற சொல் அது தனியாக சாகர நேரத்தில் பிரிந்து போவதுண்டு. எய்த்தின் போதனை, பிசாசின் போதனை,
இந்துக்களும் இன்னும் மற்ற பல மதங்களிலேயும் இருந்ததை கத்தோலிக்க மெதடிஸ்ட் ஆங்கிலிக்கன் சிபிஎம் ஏஓஜி இன்று வரை பல ஆவிக்குரிய சபைகளோ இல்லையோ மெயின் லைன் சர்ச்சஸோ மனுஷன் சாவதில்லை ஆத்மாங்கிற ஒரு காரியம் தொடர்ந்து ஜீவிக்கும் என்று சொல்லி நீங்கள் சாகவே சாவதில்லை என்பதை நம்பிய ஏவாழ்வு அவளுடைய போதனை தான் இன்று வரை இருக்கிறது. ஏவாளியின் போதனை, ஏவாள் நம்பிய பொய்யை டங் டாக்கிங், ஃபுல் காஸ்பல் டங் டாக்கிங், அந்நிய பாஷை பேசுற முழு சபைகள், நீள சபை, சதுர சபை, மற்ற சபை, முழு சுவிசேஷ சபை, புரட்டஸ்தாந்தர், ஆவிக்குரிய சபை எல்லாமே இன்று வரை நம்பி இருக்கிறது. இதுதான் இந்த பொய்களிலே இருந்து வெளியே வராம வேத புத்தகம் எப்படி விளங்க போகுது? ஐ கேனாட். மனம் திரும்பாமல் ஒன்றுமே இல்லை. இல்லை, ஏழு சபைகள் இருக்கிறது. வித்தியாசமான காலகட்டத்திலே இவைகள் இருக்கும் என்று யேசுவா உயிர்த்தெழுந்தவர் அவருடைய சிஷ்யன் யோகனானுக்கு வெளிப்படுத்தினார். உதாரணத்துக்கு ஒன்றவன் ஏழு சபையில ஆறு சபைகள் மனம் திரும்ப கட்டளை பெற்றார்கள், அல்லது உனக்கும் எனக்கு முழங்குற பாசையில் சொன்னால் வந்தனடா பிரச்சனையா தான் இருக்கும். உன்னோடு வந்து யுத்தம் பண்ணுவேன். யாருக்கு? சபைக்கு. உயிர்ந்த யேசுவா மூன்றாம் ஆள் ஆவி அல்ல, ஏழு தடவை கூடப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவங்க கேட்டவன். உயிர்த்தெழுந்து ஆவியாகத்தான் அவர் ஆனார், ஆவியாக பிறந்தார், உயிர்ப்பிக்கும் ஆவியாக. ரெண்டு குழந்தையப்ப ஒன்று குழந்தையர் 15:45, ரெண்டு குழந்தையர் 3:17. அந்த எஜமான் யார் என்பதை 2 Corinthians 4:5 நிரூபிக்கிறான் பால். ஏனென்றால் the Lord is the Spirit. எஜமானி அந்த ஆவி என்று 2 Corinthians 3:17 சொன்னது யார் என்பதை அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே சொல்லுகிறான். இதுல 4:5 ஒரு கவாசிப்பம், அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பிள்ளைகள் கழுங்கோ தாய்மார் ஒரு சில காரியங்களில் இருந்து மனம் திரும்பி இருக்கலாம், ஆனால் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. ஒரு சபையில் நடக்கிறது என்ன என்ன காரியம் என்று முழுக்க டடி மறைவார். உயிர் தழும்பிய யேசுவாவும் நலமை பெற அவர்தான் ஆடுகளை வழி நடத்தும் நல்ல மேய்ப்பன்.
உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிறவர். உயிர்ப்பிக்கும் ஆவி அவரே இந்த ஏழு சபை எழுதினவர். எம்மாவுத் தெருவில் வந்தவர், நடந்து இன்றைக்கும் அப்படியே இருக்கிறார். அவர்களோடு கதைச்சவர் காத்து பூச்சி அல்ல. அவர்கள் தொட்டு பார்த்தார்கள், எல்லாம் செய்து கை கொண்டு இப்ப டீச் பண்ண போறார். இன்றைக்கும் அவர் டீச்சர். இவர் தான் முதலாவதாக வாயை திறந்து மனம் திறமைகள் என்று சொன்னது. மனுஷனின் சரீரத்தில் இருந்த பொழுது, இப்பொழுது நடந்து பாருது மாமிசமும் எலும்பும். யேசுவா ரத்தம் இல்லை. ரெண்டு பேருக்கும் அங்கால சீஷர்களுக்கு மாமிசம் எலும்பு ரத்தம், அது சாகும். யேசுவா சுவாசிக்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்லுகிறேன், நீ நம்ப வேண்டியதில்லை. அவர் என்ன பார், கஞ்சி முட்டையும் வேண்டியதில்லை. அது எங்களுக்கு கண்ணில் கொஞ்சம் ஈரம் படுறதுக்கு அடிக்கடி அது டேடி வச்சிருக்கிறார். அவருக்கு அது தேவையில்லை. As a new generation, a new body, but the same body, but cannot be destroyed. அந்த அழிவுக்குரியாத அல்ல. யேசுவா இனி மறிக்க மாட்டார் அப்படியான சரீரம். ஓகே, அவர் தான் இந்த ஏழு சபைக்கும் சொன்னது. இந்த போற கூப்பிடுங்க, போடுவாங்களான்னு பாக்குறதுக்கு டெஸ்ட் பண்றார். அவங்க கூப்பிட்டாங்க, நேரமாயிட்டு பொழுது போயிட்டு எங்களோட வந்துருவேன்னு. பாஸ், என்ன தெரியுமா, நாம விசுவாசிக்கிறத சொல்றேங்க. அவர் வழியில காய்ச்சி கொண்டு வந்தவர் தானே, அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது தானே. அது நடந்து முடிஞ்சு வேத வாக்கியங்கள் உயிர் பெற்றது. சோ அவங்க கூப்பிட உள்ளுக்கு போனார். அவர்தான் ஏழு தடவையும் என் முழுவதுமாக இன்று வரை நல்ல மெய்ப்பனாக வழி நடத்தும் உயிர்த்தெழுமிய அதி உயர்ந்த தேவனின் மகனாகிய யேசுவதமேஷாயா. வேறு யாரும் இல்லை, வேறு ஒருவருமே இல்லை, அவரே தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின புத்தகம் 2:7, 2:11, 2:17, 2:29. வெளிப்படுத்தின புத்தகம் 3:6, 13:22. எல்லாவற்றிலும் ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர் என்று போட்டது உயிர்த்தெழுமிய யேசுவா. இதை உண்மையாக உனக்கு வெளிப்படுத்தினால் யூ கோன் டு ஹேவ் எ ஜம்ப் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில். யூ கோன் டு ஷவுட் ஹூ. அவர் எங்களை விட்டு போக மாட்டார். உங்களை தனியாக நான் விடையும், பெற்றார் இல்லாத பிள்ளைகளை போல நான் உங்கள் நன்றி வருவேன் என்று சொன்னவர் பிறகு விட்டு போட்டு போறதா, என்னை மாறி
உங்களோட பழகிறதுக்கு இன்னும் ஒரு நல்ல மைப்பனை கொடுக்கிறேன். எங்க இருக்கிறண்டு நல்ல மைப்பன்? ஹலோ, நலமைப்பர் ஒருவரே. நோட்டு, The good shepherd is one, not two. The Holy Spirit, what the Christians believe, it never addressed anywhere as a shepherd. பரிசுத்தாவி மூன்றாம் ஆளுண்டு வஞ்சிப்பாக விசுவாசிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கேட்க வேணும், அந்த ஆவியை எங்கேயும் அவரை ஒரு மேய்ப்பனாக ஷெப்பர்டாக கூறப்படவில்லை. ஷெப்பர்ட் இஸ் யேஷுவா. அப்ப இங்க பாருங்க, வெளிப்படுத்தின புத்தகம் 2:4, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த எபேசு பட்டணத்தில் இருந்த இந்த சபைக்கு, எபேசு சபையின் தூதனுக்கு அவர் சொன்னது, ரெண்டு 5, ஆகையால் நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த செயல்களை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் கெதியா உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு தண்டு என்றால் விளக்கு வைக்கிற ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்டை எடுத்து போடுவேன். என்ன நடக்கும்? அந்த சபை இனி வெளிச்சமாயிருக்க முடியாது. அவர் அழைத்த ஒவ்வொரு கூட்டமும் வெளிச்சமாயிரு. நீங்களே உலக கோழி, பூமியை இருளும் ஜனங்களை காரர்களும் மூடிக்கொண்டிருக்கிறது. சர்ச் இஸ் த பில்லர் ஆஃப் ட்ரூத், த பில்லர் ஆஃப் ட்ரூத். அப்ப மனம் திரும்புறது எவ்வளவு முக்கியமங்கிறத பாருங்க. மனம் திரும்ப விட்டால் தண்டனைக்கு தப்ப முடியாது. அப்ப மனம் திரும்புதல் என்ன? அது என்ன தப்பு சொல்லி இருக்கிறார்? எதிலே நான் மனம் திரும்ப வேணும்? மனம் திரும்பினால் அதுக்கு கனி உண்டு, அதுக்கு பிறகு பருவம், அதுக்கு அத்தாட்சி உறுதி உண்டு. சும்மா சொல்லலாம், மனம் திரும்பிய
சகேயு என்ன செய்தான்? இனிமேல் நான் ஏதையாவது எடுத்தால் மனம் திரும்பி கொடுப்பேன். அப்படியா? மனம் திரும்புதல் என்றால் மிக முக்கியமாக இந்த உலகத்திலே இவ்வளவு நாட்களும் எங்கள் மனம் போன போக்கிலே கால் போனது. உலகத்தான் அப்படியா ஒருவன் படித்தான் பாட்டு. மனம் போல போக்கிலே கால் போகலாமா? அப்படித்தான் உலக வாழ்க்கை. ஞாபகமா? எங்கள் யோசனைகள் எங்கெல்லாம் போச்சுதோ அதுதான் எங்கள் வாழ்க்கை. நீதிமொழிகள் 23:7. மனுஷனுடைய இருதயம் மனம் சித்தம் உணர்ச்சிகள். மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட உடல் மிருகங்கள் பறவைகள் அவைகளை விட தேவனை அறியவும் ஐக்கியமைக்கவும் தெரிவு செய்யவும் நன்மை தீமையை எங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்தார். அவரை சேவிக்கலாம் சேவிக்காமல் விடலாம். உலகத்தையும் நேசித்து அவரையும் நேசித்து சேவிக்கலாம் அல்லது உலகத்தை விட்டு. அவர் சொன்ன மாதிரி ரெண்டு எஜமான்களுக்கு நீங்கள் வேலை செய்ய முடியாது என்று அவருக்கு மட்டும் வேலை செய்யலாம். மனதிலே இருந்து மனம்தான் இருதயம். இருதயத்திலே இருந்து சிந்தனைகள் பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் உற்பத்தி ஆகிற இடம் இருதயம். யேசுவா இதை சொன்னார். அது மத்தேயு 15. எப்படியெனில் இருதயத்திலே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். கவனிக்கோ, எங்கே இருந்து? இருதயத்திலே இருந்து. தேவன் அந்த இருதயத்தை கொடுத்தார். நடமாடும் மனுஷர்களுக்கு ஆவியையும் அதில் உள்ளவர்களுக்கு இருதயத்தையும் கொடுக்கிறவரும் ஆகிய யாவே. இருதயம் நம்முடைய மனம். அதுக்குத்தான் அங்கே இருந்து வரும் சிந்தனைகளின்படி நாங்கள் ஜீவிக்க உலகம் அனைத்தும் அதிலே ஜீவிக்கிறது. வெளிச்சம் அடைந்தவர்கள் அப்படியா இருக்கக்கூடாது. எபேசியர் 2 குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. Once you start living
we start living by the thoughts, you're done, finish. உலகம் அனைத்தும் மனதின் யோசனைகளினாலும் கண்கள் காண்கிறவைகளினாலும் காதுகள் கேட்கிறவைகளினாலும் தங்களது விருப்பங்களினாலும் அவைகளை அஸ்திவாரமாக வைத்து ஜீவிக்கிறார்கள். பிசாசின் வாழ்க்கை, பிசாசு டிசைன் பண்ணின வாழ்க்கை, உலக வாழ்க்கை. அதான் இயேசு சொன்னார், யேசுவா, நீ அதில் இருந்து மனம் திரும்ப வேணும், முடிந்தது, நான் வாழ்க்கை வைத்திருக்கிறேன், நான் அதை டிசைன் பண்ணினேன், நீ கற்பத்தில் உருவாகும் நேரம் அந்த வாழ்க்கை நான் வைத்திருக்கிறேன். எபேசியர் புத்தகம் 2:10, அதை உனக்கு கொடுக்க நீ மனம் திரும்பி தேவனுடைய உண்மையை ஏற்றுக்கொண்டு எனக்கு பின்னாலே வரப்படும் ஒவ்வொரு நாளும். சிந்தனைகள் இருதயத்தில் இருந்து புறப்படுகிறது. உலகம் அனைத்தும் சிந்தனைகளில் உணர்ச்சிகளில் தங்கள் விருப்பங்களில் அஸ்திபாரமாக வைத்து தங்கள் சொந்த சித்தத்தின்படி காரியங்களை தெரிவு செய்து நாளாந்தம் ஜீவிக்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள், டாடியை அவர் அனுப்பியவரை அறியாதவர்கள், நீ இன்றைக்கு எதில் ஜீவிக்கிறாய்? Thank you, Daddy. ஏசாயா 15 எடுங்கோ. ஏசாயா 55. யாவையை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், கண்டடைய முடியாத சமயம் வரும். வித்தியாசம் வித்தியாசமான ஆக்களுக்கு வந்திருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் இனி தேடியும் சரி வராது. அதான் போட்டிருக்குது, கண்டடையக்கூடிய ஒரு சமயத்திலே தேடுங்கள். சவுல் எப்பொழுதோ தேடி இருக்க வேண்டும், சவுலுக்கு தான் பாசராக இருக்க வேண்டும் என்றுதான் அவ்வா சனங்களை வழி நடத்த வேண்டும். சவுல் ராஜா, பாஸ்டர் டேவிட் அப்படி அல்ல, ரெண்டு பாஸ்டர்ஸ். பாஸ்டர் சவுலுக்கு அதி உயர்ந்த தேவனை தெரியாது, தன்னுடைய பதவி ராஜாவாக இருக்கிறதான் தெரியும். சோ தந்த விருப்பம் செய்தான், ஒரு பிரச்சனை அது இதெல்லாம் வந்தது, அவரை நோக்கி கூப்பிட்டான், அவரை கண்டுகொள்ள முடியவில்லை, அவர் மறுமொழி கொடுக்கவே இல்லை. என்ன செய்தான்? மந்திரகாரியின் இடத்திலே போனான்.
இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ் அவர்களின் வழிகள் மந்திரகார வழிகள், அவர்களது தஞ்சம் புன்னச்சோலை. நான் மற்றவர்களை போய் நோக்கி பேசுகிறேன், நீ ஒளிஞ்சு போனதை அவர் காணவில்லையா? இந்த நெருப்பிலே கொண்டு போய் கையை வைத்தாய், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வார்னிங், காலிங் வைல் இஸ் நியர், போற கூடு கூடு. செலவழ நாங்க அக்களுக்கு சொல்லுவோம், எங்க அவர் வந்தவர் போயிட்டாரா, இப்பதான் போற இறங்கால. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு வழி நினைவு, வலது கை இடது கை, வழி நினைவுகள், இதுதான் உலகத்தாரின் வாழ்க்கை. உலகத்து கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை தொடர்ந்து பழைய வாழ்க்கையிலேயே இருக்கிறார்கள். உலகெங்கும் பெரும்பாலான They say the Christians துன்மார்க்கன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு யாவையினிடத்தில் திரும்ப கடவன். என்னண்டு மனம் திரும்புதது? நினைவுகளையும் வழிகளையும் நான் சொன்னேன், கண் போன போக்கிலே கால் போகலாம் அவன் படிச்சது, அவனுக்கு வழி தெரிய இல்லை. அட எங்கடா போறாய்? எங்கே உகண்டாய்? வழியையும் அக்கிரம் துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, that's repentance. Repentance. விட்டு யாவையின் இடத்தில் திரும்ப கடவன், சபையின் இடத்தில் அல்ல. Now, அது உயர்ந்த தேவனடை திரும்ப கடவன். உனக்கு அவரை முதல்ல தெரிய வேணும். மகன் வெளிப்படுத்தப்பட்டு மகனுக்கு நீ தொடர்பாக கீழ்படிந்து அப்படி இருக்கும் நேரத்தில் மகன் தாரிய வெளிப்படுத்துவார். அப்படி நீ மனம் திரும்பும் நேரத்தில் அவர் டாடி அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அந்த ரெண்டாம் தரம் போட்டிருக்குது, போதகர் இடத்துல அல்ல, தேவனிடத்துக்கு மனம் திரும்ப கடவன். அந்த தேங்க்யூ டாடி, we will come to that later, now we have no time. அந்த இளைய மகன் வீட்டை விட்டுட்டு போனவன், இதுகளெல்லாம் சொன்னது எதுக்கு? அவரிடத்துக்கே மனம் திரும்ப கடவன். அங்கால போட்டிருக்குது, அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெற்றிருக்கிறார். தயவு வேண்டாம், கிரேஸ், இரக்கம். இதுல பாப்பம் என்ன? உம்,
யெசாயா 55:6. யெகோவாவை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் அருகில் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் வழி யேசுவாவை வழி போதனையே வழி உண்மையே வழி சாட்சிகள் புத்திமதிகள் ஆலோசனைகள் கட்டளைகள் எல்லாமே வழி அங்க வர வேண்டும். தன் வழியை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் தாட்ஸ் யோசனைகளையும் விட்டு யாவையின் இடத்தில் திரும்ப கடவானாக. அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கு திரும்புவானாக. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவர். Translation. இது மிக தாமதமாவதற்கு முன்னால் நீ யாவையை தேடுவனும். அவர் அருகில் இருக்கும் பொழுதே இப்பொழுது நீ அவரை அழைக்க வேணும். கெட்டவர்கள் கெட்ட வழியில் செல்வதை நிறுத்த வேணும். அவர்கள் தீயவற்றை நினைப்பதை நிறுத்த வேணும். அவர்கள் மீண்டும் யாவையினிடம் வர வேண்டும். பின்பு யாவை அவர்களுக்கு ஆறுதல் தருவார். அந்த ஜனங்கள் யாவையினிடத்தில் வர வேண்டும். ஏனென்றால் நமது தேவன் அவர்களை மன்னிக்கிறார். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு. இந்த உலக வாழ்க்கை உலகமெங்கும் ஜனாதிபதிகள் பிரதம மந்திரிகள் தேவனை அறியாதவர்கள் வெளிப்படுத்துதல் இல்லாதவர்கள் யேசுவா யார் என்று தெரியாதவர்கள் பெத்லகேமில் பிறந்தென்று சொல்லி கிறிஸ்தவர்கள் அறிகிறது ஆறு அறிவல்ல. டடியால் வெளிப்படுத்தப்படாதவர்கள் கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் இவர்களாயிருந்தாலும் டடி மகனை வெளிப்படுத்த வேண்டும். மகன் டடியை வெளிப்படுத்த வேண்டும். மத்தியாகு 11:27 அல்லது எவருமே மகனை அறிய முடியாது டடியை அறிய முடியாது. எவரும் அறிய முடியாது. பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். கத்தோலிக்கரோ மெதடிஸ்டோ ஆங்கிலிக்கனோ சிபிஎம்ஓ ஏஓஜியோ எந்த அவைக்குரிய சபையோ வெள்ளக்காரனோ கருப்புக்காரனோ மஞ்சள்காரனோ ஜப்பனீஸோ சைனீஸ் இந்தியனோ ஸ்ரீலங்கனோ யாரும் யேசுவாவை அறிய முடியாது. இயேசு கிறிஸ்துவை டடி வெளிப்படுத்தாமல் அவரை அறிய முடியாது. முடியாது முடியாது. டடி இழுத்துக்கொண்டு யேசுவாவண்டை கொண்டு வராமல் ஒருவனும் யேசுவாவண்டை இயேசுவண்டை வர முடியாது. இவைகள் யேசுவாவினாலே கூறப்பட்ட வார்த்தைகள். இவைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள் மிகவும் சொற்ப பெயர். உண்மை உள்ளவர்கள் உண்மையின் வாசல் கூடாக உள்ளே போனவர்கள்
ஆட்டு தொழுவத்துக்குள்ளே உண்மையை விரும்புகிறவர்கள் செவி கொடுப்பார்கள். இந்த வாழ்க்கை ஒரு மாயமாலம். பிரசங்கி சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கை ஒரு தற்காலிகம். இந்த வாழ்க்கை பிசாசினாலே தைல பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவன் டிசைன் பண்ணி ஆக்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. மனம் போல ஜீவியுங்கோ, உணர்ச்சிகளின்படி செய்வீங்கோ, உங்கள் திட்டங்களின்படி ஜீவியுங்கோ, உங்கள் விருப்பங்கள் உங்கள் இச்சைகளின்படி செய்வீங்கோ, சூரிய நாள் ஆராதனைக்கு போங்கோ. கடைசி ஒரு அதிகாரம் என்றாலும் ஒரு நாளைக்கு மாசியுங்கோ அல்லது நரகத்துக்கு போவாய். படுபாதாள பேயின் போய் இன்னொரு பொய்யை நம்பி பொய்யான போதகர்களும் பொய்யான பிரசங்கமாரும் இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற செய்திகளையும் வாக்கு தத்தங்களையும் அதையும் இதையும் நாம் பார்த்து இந்த கொள்ள நோயால எல்லா இடத்தையும் ஒரு தடையையும் போட்டு வீட்டோடு தேசங்கள் ஸ்ரீலங்காவில் அப்படியாக இன்னும் லாக்டவுன் அந்த நிலையிலே வரவில்லை. அப்படியாக கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்பேன். ஒரு நாள் நான் என்ன கற்றுக்கூடாது, என்ன இந்த பைத்தியக்காரன் என்னவோ சொல்றான், மூன்றாம் ஆள் இல்லை அப்படி இப்படி. நீ அப்படி நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லை. இதை திறந்து பார். இப்பொழுது நான் உனக்கு கற்பிக்கிறவைகளை ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல்ல அறிந்திருந்தால் இவ்வளவு நல்ல, மிகவும் துக்கப்படுகிறேன். ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்பு எப்படி டாடியோடும் மகனோடும் ஐக்கியமாக இருக்கப்படும் தெரியவில்லை. மூன்றாம் ஆளுங்கிற இந்த ஆவி கொண்டு வந்த பூந்து 1650 வருஷங்களாக இன்று வரை வஞ்சித்து டடியை மகனை மறைத்து இன்றைக்கு இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்படாத மூன்றாவது டிஃப்ரெண்ட் என்டிட்டி, செப்பரேட் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனாம், நித்தியமானவராம். இன்னும் சில விளக்காராக்களும் சிலர் சொல்றது இயேசுவின் தகப்பனாம். என்னடா பைத்தியம்! இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. போற வேண்டிய இடத்துல அந்த பிக்சர்ஸ் போட வேணும். ஜனங்கள் விளக்கமா அறியாதபடிக்கு ஆபரேட்டர்ஸ் உங்களையும் பேய் வாஞ்சிக்கும். கை என்னைக்கும் இதை கக்கிறவர்கள் எத்தனையோ காரியங்களிலே நாங்கள் மறந்திருப்ப வேண்டியிருக்கு. வேத வாக்கியங்களை சரியா பிடித்துக் கொள்ளாமல் தங்கள் நினைவுகள், தங்கள் வழிகள், தங்கள் கனவுகள், மனக்கோட்டைகள், ஓ கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய சொற்பனக்காராக்கள் இருக்கிறாங்க.
கனவு காண்றவர்கள். சோ மனம் திரும்புதல் மிக முக்கியமான ஒரு போதனை. யேசுவா கொண்டு வந்தார் அதை, repent from your ways, உன்னுடைய பழைய வழிகளிலே, உன்னுடைய பழைய விதமாக ஜீவித்ததிலே, உன்னுடைய சொந்த அறிவிலே. அதான் சொல்லி இருக்குது, சுய புத்தியின் மேல், சொந்த புத்தியின் மேல் சாயாமல் சாய்ந்திருப்பது பழைய வாழ்க்கை, எபேசர் 2 வாழ்க்கை. We will continue with the real deep meaning of repentance. மனம் திரும்பினவர்களுக்கு உறுதியாக கனி உண்டு. மனம் திரும்புதல் I am sorry என்று சொல்வது மட்டுமல்ல, repentance is one of the main opening doctrine. அவர் கொண்டு வந்த போதனையிலே ஆரம்பித்தது repent, மனதிருப்பு. நான் செய்திய கொண்டு வந்தேன், ராஜ்யம் அருகிறது. No. மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாமல் பழைய வாழ்க்கையின் சிந்தனைகளோடு தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய ரகசியங்களை விசுவாசிக்க முடியாது. பழைய சிந்தனைகளோடு முடியாது. பழைய வாழ்க்கை பேட்டர்னோடு முடியாது. எவ்வளவு காலம் இருக்க போறாய்? ஏன் பிறந்தாயன்னு தெரியுமா? அதை அறிவதற்கு பழைய வழிகளையும் பழைய சிந்தனைகளையும் மறுத்து யாவை அண்டை திரும்ப வேணும். நம்முடைய தேவன் அண்டையே அவன் திரும்ப கடவன். அவர் மனதுருகுவாராம் அப்படிப்பட்டவர்கள். Let's receive the blessings. Yamareka Yehovah Vesmareka Yair Yehovah Panavilyeka Vihuneka Isa Yehovah Panavilyeka Vayuzam Eka Shalom. யகோபா உங்களை ஆசிர்வதித்து உங்களை காப்பாராங்க. யகோபா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாய் இருப்பாராங்க. யகோபா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராங்க. யகோபாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. So think about what we learned today. அவர் அனுப்பப்பட்ட யேசுவா தடியின் பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு வாயை திறந்து முதலாவது சொன்ன வார்த்தை, ஜான் தி பேப்டிஸ்ட் அவன் சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள். மைண்ட் யூ, இது சொல்லப்பட்டது தேவ ஜனத்துக்கு. காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் அனுப்பப்பட்டேன் என்று யேசுவா சொன்னது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு சொன்னார், repent every one of you. என்னென்ன காரியங்களுக்கு இன்னமுமாக எங்கள் சொந்த சித்தத்திலே போகிறோம்? முந்தின மாதிரி டடியிட பேசி போகிறாயா? ஒரு சாமான் வாங்க, மரக்கறியோ மீனோ எதுவோ
அவர்களே தங்கி இருக்கிறோமா, அல்லது பழைய வாழ்க்கையின் படிக்கு எதையாவது செய்து போட்டு வாங்கி போட்டு ஆண்டவரே என்னை காப்பாத்து, பிரச்சனை வந்தோடு அவரை கூப்பிடுறாயா? புதிய வாழ்க்கை, மனம் திரும்பிய வாழ்க்கை, எல்லாவற்றிலும் அவருக்கு தங்கி இருக்கும் வாழ்க்கை, அவரோட ஐக்கிய உறவு, டாடியோடும் மகனோடும் அவர்களை அவரை அறிந்திருக்கிறார்கள். பழைய வாழ்க்கை, நாங்கள் தான் கடவுள், நாங்கள் தான் எங்களுக்கு ராஜா, எனக்கு நானே ராஜா, நானே ராணி. இப்ப இடையிடையே இடையிடையே அல்லது பல நேரங்களிலே அப்படியே போய்கொண்டிருந்தால் பிரச்சனைக்கு மட்டும் அவரை கூப்பிட்டார், என்ன காரியம், இது பைத்தியம் பைத்தியம். அக்கிரமக்காரன் தன் வழியையும், துர்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் மட்டும் மறந்திரும கடவன், தன்னுடைய தேவன் அண்டை மறந்திரும கடவன், அவர் மனதூறுவார், அவர் மன்னிப்பார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. God bless you. Bye for now.